வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஆசாம் இன்டர்நேஷனல் நியூஸ். பொதுவா நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணினா வீட்டு பெரியவங்க சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு திட்டுறது வழக்கம். அந்த நேரங்கள்ல ச்சே, ஒரு ரெண்டு கைப்பிடி சாப்பாடு தானே, இதுல என்ன ஆகிட போகுது, இதுக்கு எதுக்கு இவங்க இப்படி திட்டுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலகில் வேஸ்ட்னு எரியப்படுற உணவுப் பொருட்களின் அளவு மட்டும் கிட்டத்தட்ட 900 மில்லியன் டன்களாம். ஆமாங்க, யுஎன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமின் ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸின் படி ரெஸ்டரண்ட், சூப்பர் மார்க்கெட்ஸ் போன்ற இடங்களிலிருந்து கிட்டத்தட்ட 17%, வீடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 60% உணவுப் பொருட்களும் வீணாகின்றனமா. ஆனா ஒண்ணுங்க, இந்த லாக்டவுன்னால என்ன நல்லது நடந்ததோ இல்லையோ, இந்த மாதிரி உணவு வேஸ்ட் ஆகுற விஷயத்துல ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு. ஆமாங்க, யூகேவை பொறுத்தவரை கடந்த ஓராண்டு காலமாக மக்களின் வேலை வாய்ப்புகள் மற்றும் வருமானங்கள் குறைந்ததாலேயோ என்னவோ ரொம்பவும் பார்த்து பார்த்து செலவு செஞ்சிருக்காங்க. இதனால உணவை வீண் செய்யும் பழக்கம் கணிசமாக குறைந்துள்ளதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இந்த பழக்கத்தை மக்கள் மத்தியில மேலும் வளர்க்கணும்னு பிரபல சமையல் வல்லுநர்கள் லெஸ் வேஸ்ட்ஃபுல் கிச்சன் ஹேபிட்ஸ் என்ற பெயரில் பல்வேறு கேம்பெயின்களை நடத்த இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரின உணவுப் பொருட்களை நிரப்ப ஒரு ட்ரக்குக்கு 40 மில்லியன் வீதம், கிட்டத்தட்ட 23 மில்லியன் ட்ரக்ஸ் தேவைப்படுமா. இப்போது புரியுதா, நீங்க வேஸ்ட் பண்ற ஒரு கைப்பிடி அளவு உணவு கூட எங்க போய் முடியுதுன்னு. சோ நேர்களே, இனிமேலாவது தேவைக்கு உணவு வாங்கும் பழக்கத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. மேலும் கல்யாண வீடுகளில் மிஞ்சிய உணவுகளை வாங்கி உணவின்றி தவிப்பவர்களுக்கு அளிக்கவே சில என்ஜிஓ செயல்படுகின்றன. அவர்களை கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மொத்தத்துல நீங்க வேஸ்ட் பண்ற ஈவன் சிங்கிள் கிரெயின் ஆஃப் ரைஸ் கவுண்ட்ஸ் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கார் ஒரு பைக் லவரா? அப்போ லேட்டஸ்ட் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்க எங்களோட ஆட்டோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூடவே நீங்க ஒரு டிராவல் லவராக இருந்தா உங்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்க அறிமுகப்படுத்த இருப்பது ஆசாம் பயணம். எங்களோட இந்த சேனல்ல இதுவரை மக்கள் கண்டிராத பல அரிய இடங்களை பற்றிய தகவல்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பட்ஜெட் டிராவல் செய்ய சிறந்த இடங்கள், ட்ரெக்கிங் மற்றும் அட்வென்ச்சரஸ் டிராவல் போன்ற தகவல்களை நாங்கள் பதிவிட இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம பாருங்க.